அனைவருக்கும் வணக்கம். இரண்டாம் தேதி ஜூலை மாதம் 2020 வியாழக்கிழமை மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை ஸ்ரீ ரமண 108 உள்ளது 40 அனுபந்தம் 11வது சத்சங்கம் 10வது செய்யுள். அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அற்புதமான செய்யுள். பொய்களை முக்கியமா தேகம், தேகத்தை விட்டு, அதாவது உருவத்தை விட்டு, ரூபத்தை விட்டு, நாமத்துக்கு தனி, அதாவது ஒலிகளுக்கு தனி இருப்பு இல்லை. தேசத்தை விட்டு ஓசைக்கு தனி இருப்பு இல்லை. பிந்துன்னு சொல்லப்படுற ஒரு புள்ளியை விட்டு நாதத்திற்கு தனி எழுச்சி கிடையாது. தேசத்திலிருந்து பிறப்பதே ஓசை. தேசமே தனக்குள் அது ஒரு புள்ளி ஆகாயம் கூட வந்து அண்டாண்ட பேராண்ட பிரம்மாண்ட நாயக்கான்ற மாதிரி அப்பேற்பட்ட தன்மையை கொண்டது. அது அதுக்குள்ள அனைத்து ஓசைகளும் மௌனமாக வியாபித்திருக்கிறது. அப்பேற்பட்ட தேசமாக இருக்கின்ற நம்மிடம் நான் பாவமாக, அந்த பாவமே ஒரு தேசம். நாம் எதை வைத்து பாவம் கொள்கின்றோம், உணர்ச்சின்றது என்ன? ஆக்சுவலா வாட்ஸ் எ ஃபீலிங்? ஃபீலிங்ன்றது ஆக்சுவலா பாவம் இல்லையா? எ மென்டல் கிளைமேட். இட்ஸ் எ மென்டல் கிளைமேட். ஒரு சமயத்தில் இருக்கிறோம், ஒரு விதமான தனிப்பட்ட நம்முடைய இருப்பை வைத்து கொண்டிருக்கிறா போல ஒரு சத்தியத்தன்மை மாறி இருக்கு. சத்தி அது விசாரிக்கப்படாமையே போயிட்டு ஜென்மாந்தரங்களுக்கு விசாரிக்கப்படாம போய்கொண்டிருப்பது இந்த ஃபீலிங். பகவான் வந்து மனம் தன் ஒளி உரு ஓர்தலே உந்தி பெற, வெளி விடயங்களை விட்டு, இது உணர்ச்சியே வெளி விஷயமா, வெளி விடயங்களை விட்டு மனம் தன் ஒளி உரு ஓர்தலே உந்தி பெற, உண்மை வித்தின் டபுள் கோட்ஸ், உண்மை உணர்ச்சி டபுள் கோட்ஸ் ஹென்ஸ், உண்மை உணர்ச்சியா மீது உந்தி பெற. உணர்ச்சி உணர்ச்சி உணர்ச்சி, இந்த உணர்ச்சி ஒரு இறப்பில் எப்படி போகும்? உடம்பு வைத்துக் கொள்ளவில்லையே அந்த உணர்ச்சியை. ஒரு இறக்கும் தருவாயில் இருக்கும் ஒரு உயிர், அதுவும் முக்கியமாக மனித உயிர், பரப்பர 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 என்னவோ உணர்ச்சி வசப்பட்டு, என்ன ஏதுன்னு தெரியாம அனந்த கோடி வாழ்ந்த வாழ்க்கையினுடைய சாரத்தை படமாக வேக வேகமாக வாழ்வதாக இல்லாமல் இல்லாமல் இருப்பதே இல்லைன்ற மாதிரி ஒரு பரபரப்புடன் வேக வேகமாக நினைவுக்கு கொண்டு வந்து எங்க நினைவுக்கு கொண்டு வருகின்றோம்? எங்க கனவு நடக்கிறது? உடம்பு அந்த இடத்துல கிடக்கு. நம்ம 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 வந்து வெறும் சுட்டறிவு மயமாக ஒரு தனித்துவம், அகந்தை புத்தி மனம், இது மூன்றும் ஒன்றாக சேர்ந்து ஒரு ட்ரிப் எடுக்குது. தங்களுக்கு தாங்களே போட, உன்னுடைய ஊன உடம்பான பௌதீக உடம்பு எங்களுக்கு வேண்டாண்டா, இது வந்து நீ வழிக்கு வரமாட்டேன்ற, எங்களுடைய ஆசா பாசங்களுக்கு நீ வந்து அடங்க மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது? இது இட் டேக்ஸ் எ ட்ரிப், பிரைவேட் ட்ரிப், யாருக்கும் தெரியாம. அது பேர் தான் கனவு. இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? பொதுவில் ஓப்பனா நம்ம மனசுல, மனசு நம்ம மனசு, என் மனசு, உன் மனசு, அவன் மனசு, அவன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்போம். அந்த மனசுன்றது வந்து அது வந்து உடம்பு உபயோகப்படுகின்றது, அவ்வளவுதான். சும்மா ஒப்புக்கு சப்பானி, உடம்ப சாக்கா வச்சுக்கிட்டு தான் ஃபுல்லா ஆட்டம் போடுறதுக்குன்னே அந்த உடல் பிறப்பாக வருகின்றது. ஒரே ஒரு சஞ்சித கர்ம குவியல்லேருந்து, அதாவது எஞ்சி உள்ள கர்ம குவியல்லேருந்து ஒண்ணுத்த மெயினா எடுத்து போட்டுக்கிடும். நீங்க எத்தனை வயசுக்காரரா வேணா இருங்களேன்,
ஆணாக இருங்கள் பெண்ணாக இருங்கள். நான் பெண்ணா பிறந்து என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன், நான் ஆணா பிறந்து என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன், நான் இந்த வீட்டில் மகனா பிறந்து நான் தகப்பனாக இவ்வளோ குழந்தைகளை பெற்று தாத்தாவாக இவ்வளோ பேரம்பேத்திகள் மகன்கள் இவ்வளோ பெரிய குடும்பம் இப்பெயர்பட்ட கார்பரேட் எம்பையர் அது இது என்ன வேணா இருக்கட்டும், முக்கியமான நானை சுற்றி ஒரு முக்கியமான கர்மம் மாதிரி ஏதோ அந்த ஜென்மத்துக்கு உண்டான ஒரு பற்று ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் மாதிரி ரொம்ப ப்ரைவசி, அதை செலிப்ரேட் பண்ணி அந்த நான் கொண்டாடி வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு சஞ்சித கர்மம்னு சொல்லப்படுற நிறைய அனந்த கோடி கர்மங்களை ஒரு கர்மத்தை எடுத்து அப்படி போட்டுட்டு போ இந்த ஜென்மத்தை ஓட்டு, இதுக்கு உண்டான ஆம்பியன்ஸ் அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் உன்னை சுற்றி நீயே தெரிவிச்சுக்கோ அந்த பொது மனத்திலேருந்து அப்படின்ற மாதிரி ஒரு வேடிக்கை நடந்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கை வாழ்க்கை போல. இதற்கு முக்கிய சாக்கு போல அந்த அகந்தைக்கு மனத்திற்கு உணர்ச்சிகளுக்கு இருப்பது வந்து தேகம். தேகம் என்ன, தோளால் போர்த்திய இந்த போர்வை, இது வந்து கனவுலையும் தொடர்றது. ஆனால் கனவுல இதனோட உருவமே நம்மளுக்கு தெம்படலை. இங்கேயாவது வந்து தேகத்தை மதிக்காமையே அகந்த வேக வேகமாக போகிறதும் வரதும் சேஷ்டிக்கிறதும் அந்தந்த வயசை கொண்டாடுறதும் அருமை பெருமைகளை கொண்டாடுறதும் திறமைகளை கொண்டாடுறதும் நான் என்னுடையவைகளை கொண்டாடுறதும் உலகத்தில் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் உட்காந்துக்கிட்டுருக்கிறதும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு சாக்காவது இருக்கு. இந்த கனவுல அடியோட ஒரு ஒரு சாக்கு கூட இல்லை. அகந்தையோட நேர் சாம்ராஜ்யம் வந்து கனவு. எல்லாத்துக்கு காரணம் வந்து உருவம் கொண்ட ஒரு தேக அமைப்பு போல இருக்கிற த பிரைமல் ஃபீலிங், த பிரைமல் பந்தம், அதுதான் நான் உணர்ச்சி, நான் பாவம். இந்த நான் பாவம் முக்கியமா தேகாபிமானத்திலேயே வருது. தேகத்தை நான் என்று அபிமானிப்பதனாலேயே திங்கிங் பெறுகின்றது, பெருகுகின்றது. தேகத்தை அபிமானிக்கிறது வெறும் தேகத்தை அனுபவிக்கிறோம், அபிமானிக்கிறோம். நான் அப்பா பேசுகிறேன், நான் அண்ணன் பேசுகிறேன், நான் தலைவர் பேசுகிறேன், நான் தொண்டன் பேசுகிறேன், நான் மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன், நான் டைரக்டர் சோன்சோ பேசுகிறேன், நான் டாக்டர் சோன்சோ பேசுகிறேன், நான் விஞ்ஞானி சோன்சோ பேசுகிறேன், நான் ஆன்மீகவாதி சோன்சோ பேசுகிறேன். ஆன்மீகவாதின்றது எதுக்கு கொடுக்கப்பட்டது உடம்புக்கா? கலைஞர் அப்படின்னு சொல்லப்படுற கலைகள் கொண்ட தன்மை எதற்கு கொடுக்கப்பட்டது உடம்புக்கா? ஸோ ஒரே கன்ஃபியூஷன், எல்லா கன்ஃபியூஷனுக்கும் அடிப்படை கன்ஃபியூஷனாக திங்கர் வந்து உடம்புலேருந்து திங்க் பண்ணுற மாதிரியான ஒரு தன்மையை நான் பாவம் கொண்டு வருகிறது. இந்த நான் பாகவத்தை உரிச்சு போடுறாங்க இந்த சுயுள்ள, அற்புதமான சுயுள். பார்ப்போம். தேகம் கடம் நிகர், கடம் கடம்னு வாங்க, கடம்னா பானை. தேகம் கடம் நிகர், கடநிகர் சடம், இதற்கு அகமெனும் திகழ்வு இலதால், அகமெனும் திகழ்வு இலதால் நாகம் சடலம் இல் துயிலினில் தினமும் உரு நமது இயலால், துயிலில் துயிலினில் தினமும் உரு நமது இயலால் கோகம், கோ அகம் சமஸ்கிருத வார்த்தை, நாகமும் சமஸ்கிருத வார்த்தை, ந அகம் கோ அகம், கோ கோகங் கரணேவன், கோகங் கரணேவன் உளன் உணர்ந்து உணர்ந்துளர் உளக்குகையுள்ளே, உணர்ந்து உளர் உளக்குகையுள் உள்ளே உளக்குகையுள்ளே சோகம், இதுவும் சமஸ்கிருதம், சோகம் புறநவ ருணகிரி சிவவிபு சுயமொழிர்வான். இதுதான் பாட்டு. இது வந்து விருத்தம். தேகம் கடநிகர் சடமிதர் ககமேனும் திகழ்விலதால் நாகஞ்சடமிலு ருயிலினில் தினமுரு நமதியலால் கோகம் கரணேவன் உளனுணர் துளர் உளக்குகையுள்ளே சோகம் புறநவ ருணகிரி சிவவிபு சுயமொழிர்வான். இதில் வந்து நாகம் ஃபஸ்ட்டு, தேகம் நாகம், சோகம் கோகம், சோகம் தேகம் தெரியும் உங்களுக்கு, சதா தகிந்து தகித்து கொண்டிருப்பதால்
தகிப்பதால், அதாவது சூடாக இருப்பதால், சூடாக எரிந்து கொண்டே இருப்பதால், தகதி இதி தேகம், தகத்தினா என்ன, எரிந்து கொண்டே இருக்கின்றது, தகனம். எப்படி வந்து காரண வார்த்தையா இருக்கு பாருங்க, எல்லாமே வினை சொல்லா இருக்கு பாருங்க, எல்லா பெயர் சொல்லுமே வினை சொல்லா இருக்கு பாருங்க. தேகம்னா என்ன, தகித்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னென்ன எரியுது, உணர்ச்சிகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. உணர்ச்சிகளால் எண்ண ஓட்டங்கள் மேகக்கூட்டம் போல, புகை மூட்டம் போல, அதை சுற்றி ஜுவாலையாக அங்க உள்ள நெருப்பு இருக்கு, உணர்ச்சி இருக்குன்றதை காமிக்கிறதுக்கு எண்ண ஓட்டங்கள், உயிர் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு உடம்புல சூடு, அப்புறம் பல்ஸ் தொட்டு பார்த்தா நல்லா அசந்து தூக்கின்னு இருக்கிற பல்ஸ தொட்டு பார்த்தா கூட கிளீனா வந்து நாடி ஓடிட்டு இருக்குது தெரியும், ரத்தம் ஓடிட்டு இருக்குது தெரியும், மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்குது தெரியும். எல்லாம் ஆட்டோ மெக்கானிக்கலா இருக்கு, ஆனா இந்த மனம் மற்றும் மெக்கானிக்கல் இல்லைன்னு நம்ம நம்புறோம். அது அப்சல்யூட்டா மெக்கானிக்கல் சிஸ்டம், பயோ மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க், இது பேர் தான் சித்தம். நீங்க ஒரு பெரிய கம்பெனி நடத்துறீங்க, ஒரு 500 பேருடைய மொத்த சரித்திரம், கம்பெனியினுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஏகப்பட்ட மெமரி கெப்பாசிட்டி வேண்டியதா இருக்கு உங்க கம்ப்யூட்டருக்கு, அதனால கிளவுடில் கொடுத்துருக்கீங்க. கிளவுடுன்னு சொல்லப்படுற கம்பெனிகள் கொடுக்குது, இந்த யூஸ் பண்ணிக்கோ. ஒரு 100 TB யூஸ் பண்ணிக்கோ. 100 TBன்னா என்ன, 100 × 1000 GB, 100,000, 100,000 GB மெமரி. அங்கேருந்து நீங்க எப்ப வேணா உங்க ஃபைல்ஸ் எல்லாம் அங்க இருந்துகிட்டே இருக்கும், அப்படி தட்டினீங்கன்னா எங்க வேணா சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய சின்னதா இருக்கிற லேப்டாப்புக்கோ இதுக்கோ கம்மியா இருந்தா போறோம், ஜஸ்ட் ஒரு 256 GB இருந்தா போறோம், 1/2 TB இருந்தா போறோம், ஆனா அங்க 100,000 GB இருக்கு. அத போல இந்த சித்தம், இது வந்து தேகம். தேகம் வந்து கம்ப்ளீட்டா வந்து நான் பாவத்து மூலமாக வி ஆர் ஃபார் எவர், வெதர் ஒன் இஸ் அஸ்லீப், தூங்கிட்டு இருந்தாலும் சரி, மயக்கம் போட்டு விழுந்தாலும் சரி, இறந்தாலும் சரி, ஆஸ்பத்திரியில டேபிள்ல போட்டு நம்மள ஹார்ட் அண்ட் லங் மிஷின்ல வச்சு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ ஹார்ட் வெளியில இருந்து சர்ஜரி பண்ணியிருந்தாலும் சரி, வெஜிடபிள் மாதிரி நம்ம உடம்பு கிடந்தாலும் சரி, நம்ம இதயம் வெளியில ஹார்ட் லங் மிஷின்ல துடிச்சுட்டு இருந்தாலும் சரி, சகலமும் வந்து பொதுமனம், ஹார்ட் டிஸ்க், கிளவுட் ஹார்ட் டிஸ்க். ஸோ மெக்கானிக்கல், இதுல வந்து ஒண்ணுமே கிடையாது. ஆனா இது நிக்கின்ற இடம், இந்த நான் பாவத்தை ஆராயும் பொழுதுதான் நிக்குது. ஆராயதுன்னா பெரிய ஆராய்ச்சி ஒண்ணுமே கிடையாது, உடனே ஆன்மீகத்துக்கு ஒரு இது கொடுத்துருவாங்க, பெரிய விஷயம் பாதெல்லாம் வேண்டாம்பா, எல்லாம் தப்பிக்கிறதுக்காக அந்த கத்துக்கிற ஒரு இது. ஏன் ஆன்மீகம், அது பெரிய விஷயம் அப்படி சொல்லி தப்பிச்சுக்கலாம், புரியுது, நீங்களாம் பெரியவங்க அப்படி சொல்லி தப்பிச்சுக்கலாம், நைஸா ஒதுங்கிக்கலாம், எப்படியோ மொத்தத்துல ஒதுங்கணும், அங்க என்னமோ இருக்கு வாசனை, வாசனை அங்க வெயிட்டிங், புரியுதா. தேகத்துக்கு, லோகத்துக்கு, சாஸ்திரத்துக்கு, மூணுத்துக்கும் இவருடைய திறமைகள் எல்லாம், இவருடைய ஈகோவை பெருக்கிறதுக்குத்தான் உலக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையும். ஏன்னா குடும்பத்துல இருக்கிறவன் தானே உலகத்துல இருக்கான், உலகத்துல இருக்கிறவன் தானே குடும்பத்துல இருக்கான், தனி கதாபாத்திரங்களோட இருக்கான். சோ எல்லாமுமே இந்த புற வாழ்க்கை. ஆனா உண்மையில் கட நிகர்னு சொல்றாரு, கடம்னா பானை, கம்ப்ளீட்டா ஜடம், 5 பூதங்களும் ஜட இயக்கங்கள், ஆனா இயக்கங்கள். மண்ணுக்கு ஒரு சாரம் இருக்கு, காத்துக்கு ஒரு சாரம் இருக்கு, நீருக்கு ஒரு சாரம் இருக்கு, அதாவது எசன்ஸ் இருக்கு, பவர் இருக்கு. 5 பூதங்கள் தாமாக தோன்றியவைகள் பேர் பூதங்கள்னு பேர், பூதங்கள்னு ஏன் சொல்றாங்க, பூதம்னா தானாக தோன்றுகின்றது. வெறுமை ஆன்மபொருள் சந்நிதியில ஜடம் சித்து எல்லாம் கடந்துருக்கு, இருக்கு, கலந்து இருக்கு. ஆன்ம பொருள் சந்நிதியில அனைத்துமே ஜடம், மொத்தத்துல நாம், நம்முடைய உணர்ச்சி, எண்ண ஓட்டங்கள், உடம்பு, உணர்ச்சிகள் எல்லாம் சங்கலங்க, நான் பாவம் எல்லாம் தேகம் போல, மண்பானை போல, ஜடத்துக்கு நிகரானது. தேகம் கடம், கடம் நிகர் சடம், அதாவது மண் மண்பானைக்கு ஒப்பான ஜடத்தன்மையை கொண்டது, வெறும் எம்டி ஷெல்.
அதுக்குள்ள திங்கர் இல்லை, அவன் திங்க் பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவன் எவ்வளோ சாமர்த்தியமாக இருந்தாலும், எவன் சாமர்த்தியமாக இருக்கான், அவன் எங்கேருந்து வரான்னு தெரியாம சாமர்த்தியம் தம்பிடி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு தான் சுவைட்டி அடிச்சுட்டு போகுது. இங்கே நீங்கள் என்ன ஜெயித்தாலும் தோத்தாலும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், தூக்கம், திருப்பி விழிப்பு, திருப்பி கனவு, திருப்பி தூக்கம், விழிப்பு அப்படின்னு ஓடி ஓடி ஆணு பெண்ணு கதாபாத்திரங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே உருண்டுகிட்டே இருக்கு. எல்லாம் வந்து கடம் நிகர், கடம் நிகர் சடம், கடம் நிகர் சடம். இதற்கு அகம் எனும் திகழ்வு இல்லதால், திகழுதல்னா என்ன அர்த்தம், மெளிறுதல், தானாக ஸ்புரிசுதல், திகழுதல்னு வாங்க, அற்புதமான வார்த்தை. திகழுதல்னா என்ன, ஒரிஜினலாக இருத்தல், சுய உணர்வாக இருத்தல், சுயமாக திகழுதல். திகழ்வு இல்லதால், இதற்கு அகம் எனும் திகழ்வு இல்லதால், ஒரிஜினாலிட்டி இல்லாததால், சுயத்தன்மை இல்லாததால், நம்முடைய உணர்ச்சிக்கு சுயத்தன்மை இல்லை. ஆனா உணர்ச்சியை மாத்திரம் நம்ம வந்து இந்த சசங்கத்தை கேட்டுட்டு ஒரு க்ஷணம் எந்த உணர்ச்சி அப்படி பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், இந்த பார்க்குற அந்த க்ஷணம் வந்து நீங்க வந்து அவங்கள பார்க்க வைக்கிறது சசங்கம், ஆனா பார்க்கும் உங்களுடைய அந்த தன்மை வந்து ஆன்மாவோட பார்வை, நான் ஜட்ஜ்மெண்டலா பார்க்கறது. யூ ஆர் நாட் டூயிங் இட் to learn something, to know something, to attain enlightenment, to become someone, இதுவுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் உணர்ச்சி உற்பத்தி ஆகிற இடத்துல சார் வந்து பிரசண்டா இருக்கார், அவ்வளவுதான், வெறும் பார்வையா பிரசண்டா இருக்கார். அந்த பார்வை வந்து அது பார்க்கும்பொழுது அந்த பார்வை வந்து சுயம், திகழ்வு கொண்டது, ஒரிஜினல். இதற்கு அகம் என்னும் திகழ்வு இல்லதால், இதற்கு இந்த தேகத்துக்கு, அதனாலதான் திங்கர் கூட கிடையாது. We are not thinking, we are not the thinkers. We is equal to our physical existence, this bodily existence, this waking state identified I am consciousness existence. It doesn't have original feeling. For that matter, there are no feelings at all, original feelings at all, throughout in this cosmos. It's only a reflection. Whatever that we see, it's reflecting within us, and we see it as reflections as the cosmos. But really, it is not so. And the mari vandu original la suyame illai, inga edhilum suyam illai, mukkiyamaga degathirku sugam illai, suyam illai. Idharku agam enum thigalvu illadal degathukku. செத்த போன மாதிரி தூங்கிட்டு இருக்கோங்க, என்னைக்கோ ஒரு நாள் அது நிஜமான நிகழ்வாகவே டப்புன்னு போறது, ஏதோ ஒரு விழிப்பு நிலையில, ஏதோ ஒரு காரணம், அது வந்து ஒரு சகஜம், நினைப்பு போறது, நினைப்பு பயந்து ஓடிடும், நினைப்பு இல்லாம அடுத்த க்ஷணம் வந்து பரவலான பொது சித்தத்துல இருக்கும். எப்படி எதுவா எழுந்துக்கிறோம் தெரியாம, அது என்ன தூக்கம்ன்றது கூட தெரியாம, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு 3 வயசுக்கு மேலே ஏதோ ஒரு ஐடென்டிஃபிகேஷனில் அந்த குணாதிசயங்களா அப்படி வந்து எனக்கு இது கூடுன்னு அடம் பிடிச்சிட்டு எங்கேயோ குழந்தையா இருக்கும். அது என்ன, 3 வருஷம் கேப்பு, 3 வருஷம் பிடிச்சு போய் தான் அந்த ஆன்மா, அந்த ஆன்மா, அந்த இறந்து போன அந்த ஆன்மா நுழையுதான்னு கேட்டிங்கன்னா அது பரவலாக கிடக்கு. காலம்ன்ற ஒரு பொய் வேற நம்ம கற்பனையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, நான் மனிதன்னு சொல்லும் பொழுதே காலம்ன்றது சத்தியமா நம்ம என்டார்ஸ் பண்றோம். வி ஆர் கான்ஸ்டன்ட்லி என்டார்சிங் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் இன் டைம் பை திங்கிங், த்ரூ திங்கிங். அதான் பண்ணிக்கிட்டே இருக்கும், திங்கிங் வழியாவே வந்து ஐ ஐ ஐன்னு சொல்றதுனால அயம்னஸ் மாத்திரம் தனியாக ஒரு ட்ராக்கை வச்சு கதையை புனைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் அந்த மாதிரி நினைப்பா அந்த உடம்புல நடக்கிற நிகழ்வுக்கு அந்த தேகம் அதை செய்கின்றது அல்ல, அது
கடம் நிகர் சடம் இதற்குள் ஆகம் எனும் திகழ்வு இல்லை. திகழ்வுனா ஒரிஜினாலிட்டி இல்லை. சடலம் இல் துயிலினில் இந்த சடத்தன்மை கூட இல்லாத துயிலினில் இந்த தேக உணர்ச்சி கூட அதாவது சடத்தன்மைக்கு வந்து தன் இருப்பே தெரியாதது பேர் தான் வந்து சடம். வாட் இஸ் இனர்ஷியா? இட் டசன்ட் நோ ஆஸ் எ ஃபீலிங் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். இட் இஸ் நெவர் அவேர் ஆஃப் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். ஸ்டேட்டஸ் கோ ஆஃப் இனர்ஷியா. It never lets intelligence to express within itself. அதுக்குள்ள வந்து இன்டெலிஜென்ஸை எந்த லெவல்லையும் விடாம அப்படியே பிளாக் பண்ணி தன்மயமாக அடர்ந்த கல்லு போல கல் இருந்துகிட்டு இருக்கு. நானா நம்ம கூட உணர்ச்சிகளுக்கெல்லாம் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது தெரியல, இது தெரியவே இல்லை. அப்படின்னா உணர்ச்சிக்கு பொங்கணுமான்னு கேட்டீங்கன்னா அந்த உணர்ச்சிகள் எல்லாம் பார்க்கப்படும். பார்க்கப்படுறதுன்னா என்ன? உணர்ச்சிகள் வந்துகிட்டு இருக்கே, யாருக்கு வந்துகிட்டு இருக்கு? உணர்ச்சிகள் வந்துகிட்டு இருக்குன்னா உணர்ச்சி வசப்படுறதுனால வந்துகிட்டு இருக்கிறது தெரியுது. உணர்ச்சி துன்ப உணர்ச்சியா இருந்ததுன்னா துன்பம் நம்ம கிட்ட ஏற்பட்டதுன்னா அந்த துன்பங்கள் வருத்துகின்றன, யாரையோ வருத்துகின்றன. துன்ப உணர்ச்சிகள் தாக்கும் பொழுது துன்பமுற்றவனாக ஆகின்றவன் வருத்தப்படுகிறான். தொடர்ந்து வருத்தங்கள் அவனை கேள்விக்கு தள்ளுகிறது. என்ன கேள்விக்கு தள்ளுகிறது? யாருக்கு ஒயாம பிரச்சனையா இருக்கு, ஒயாம குழப்பமா இருக்கு? ஏன்னா இங்க உண்மையான ஆன்மீகம் இல்லை. இல்லைன்னா இல்லை, எங்க போய் பதில் கேட்பீங்க? சோ உணர்ச்சிகள் எல்லாம் மரத்து போன உணர்ச்சிகள், பானையும் நாமளும் ஒண்ணு. அதை அப்படியே சொல்றாரு அவர். இந்த சடலம் கூட அதாவது பானைக்கு ஏற்றாற்போல் பானை போல் இருக்கிற கடம் நிகர் சடம் கூட துயில்ல இல்லை, ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாததனால் இந்த தேக உணர்ச்சி இல்லாத தூக்கத்தில் தினமும் உரு நமது இயலால். அங்க இயல்பு தினமும் உரும். உரும்னா என்ன? தினமும் நாம் அனுபவிக்கும் நமது இயல்பு என்ன? அனாதி இருப்பு, அனந்த இருப்பு. அனாதின்னா ஆரம்பமில்லாத இருப்பு, ஆழ்ந்த உறக்கம். முடிவில்லாத இருப்பு, நடுவில்லாத இருப்பு. எப்படி இருக்கும்? இங்க நினைச்சுக்கிட்டே இருக்கும். நினைப்புன்றது பேச்சு, காட்சி, அனுபவம். உணர்ச்சியாவே இருக்கு நான் மூலமா உடம்பு. அது அப்படியே இல்லையே, நினைச்சுக்கிட்டே இல்லை. அங்க காட்சிகள் இல்லை, நானும் இல்லை, உடம்புனோட சடலம் கூட சடர்த்தன்மையை கூட ஃபீல் பண்றதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. ஆனால் இயல்பாக இருக்கும். என்ன இயல்பு அது? நீங்காத ஒரு இருப்பு, ஆதி இல்லாத முடிவில்லாத ஒரு இருப்பு. கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் நல்லா தூங்கினா கூட அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தூக்கம். தூக்கத்தில் வந்து தூக்கம், தூக்கம் தான் தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இறப்பு நம்ம விழிப்பு நிலை மனத்தினோடது. பிறப்புக்கு ஆப்போசிட்டா அதுவும் ஒரு எண்ணம் தான் இறப்பு. எப்படி தூக்கத்துல வந்து தூங்கிட்டு இருக்கேன்றது உங்களுக்கு நினைப்பு இல்லை, அவர் தூங்கிட்டு இருக்காருன்னு யாராவது சொல்லுவாங்க. அடுத்த நாள் அவர்னு சொல்லப்பட்ட அவர் வந்து அவரோட கண்டினியூட்டியில அவர் எழுந்துப்பார். கரெக்டா? அவர் மாறி எழுந்துக்க மாட்டார். சோ நடுவுல ஒரு பாஸ் பீரியட் மாதிரி இருக்கு, அதை போய் தூக்கம் சொல்லி சொல்றோம். பட் அது இறப்பு இல்லை. ஏன்னா அங்கே கண்டினியூட்டி அடுத்த நாள் அவர் விட்ட இடத்துல உங்களை நேத்திக்கு நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் வந்திருந்தார். கொஞ்ச நேரம் 1 ஹவர் கழிச்சு வாங்கணும்னு சொன்னேன். அவர் மத்தியானம் தூங்குறவர் வச்சுருங்க, கரெக்டாக அவர் 1 ஹவர் கழிச்சு வந்தவொடனே அவர் வந்திருக்கார் கூப்பிட்டோமான்னா. ஸோ அவர் பார்க்க வந்ததும் இவரை தான், இந்த சாரமாக இருக்கிறவர் தான். தூங்க போனவர் யாரோ அவரை நம்பி தான் வர்றார். அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய மனத்தை. ஏன்னா மனம் வந்து அந்த உடம்பு இல்லை. வரவங்க போறவங்க நம்ம எல்லாம் விவகரிக்கிறதெல்லாம் மனத்து மூலமா தான் இங்க கர்ம கணக்க தீர்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா உடம்புக்கு போட்டுடுறோம் அத. அதனாலதான் முடிச்சு என்னைக்குமே அவிழ்க்கப்படாமல் தொடர்ச்சியாகவே பொய்க்கணக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. பொய்க்கணக்கா
போகுது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை. அதிர அதிர பார்க்க வைக்கிறது வந்து சத்சங்கம். என்ன பண்ணுது அது? திங்கர் உடம்பு கிடையாதுப்பா. உடம்ப சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பழைய பொய்யன் வந்து ஓயாம வந்து உங்ககிட்ட கண்டினியூட்டியா இருந்துகிட்டு இருக்கான். அடியோட தூக்கு ரொம்ப வந்து அவனோட நீ எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்ற தெளிவா இதை கொடுக்குறாரு. எடுத்தாரு இந்த மாதிரி சடலத்தன்மை கூட இல்லாமல் இருக்கின்ற அந்த துயில்ல ஒரிஜினலாக இருக்கிற நமது இயல்பு அங்கு திகழ்கின்றது. திகழ்ந்து கொண்டு ஒரிஜினாலிட்டி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பொய் கட்டம் நிகர் சடம் துயிலில் இல்லாமல் சென்று விட்டதென்றால் வேறு ஏதோ ஒரு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே தனக்குள்ளாக தானாக எழும்ப வைக்கும் தான் தோன்றாமல் அவைகளை எழும்ப வைப்பது திருப்பி அவைகள் மறைவது அப்படின்னு என்னமோ இண்டிபெண்டா ஒரு தனியா ஒரு பிரைவேட் கணக்கு மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு உடம்புக்குள்ளயும் நான் சொல்லிக்கிட்டு திங்கர் வந்து உடம்பு மாதிரி நினைச்சுக்கிட்டு மனம் வந்து அவன் அப்படியே பொய்ய மெயின்டைன் பண்ண வைக்குது. அது சச்சங்கம் ஒண்ணுதான் தெளிவா கொடுக்கும். சோ அந்த மாதிரி வந்து தினம் நாம் ஆழ்ந்த உறக்கத்தில் அடைவது இயல்பான நமது திகழ்கின்ற ஒரிஜினல் ஆன்மஸ்வரூபம். அடுத்த வார்த்தையே அடுத்த லைனுடைய வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்ற? நாகம் நா அகம். சமஸ்கிருதத்துல ந அகம்னா இந்த இந்த வழக்கமான அன்றாட விவகாரம் பண்ணிட்டு இருக்கிற இந்த பொய் நான் பாவம் கிடையாது. இது ஆன்மா அல்ல, நா அகம். அதுக்கு வந்து தேகம். இங்க வந்து என்ன சொல்றாரு? நா அகம் இது ஆன்மா இல்லை, இது நான் என்னும் தன்மை அல்ல, இது பூரண பொருள், தனி பொருள், முழுமை பொருள். இப்போ இருக்கு. ஆனா இப்போ அது இல்லாம பண்றது நம்ம திட்டமா உடம்பு உணர்ச்சி அதனால ஏற்பட்ட எண்ணங்கள் சீஸ்லெஸ்ஸா வந்துட்டு இருக்கு. நான் ஸ்டாப் மூமெண்ட் ஆஃப் தாட்ஸ் திங்கிங் திங்கர் முப்புடிகளா நம்ம சுவாண்டு 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 போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நாகம். இந்த மாதிரி அங்க ஆழ்ந்த உறக்கத்தில் திகழ்கின்ற அந்த பொருள் வந்து இது கேவலமான அவஸ்தை. இது ஒரு பொருளே இல்லை. இது வச்சிட்டு இருக்கிற உலகம் இதுவே கேவலமான வஸ்து, இதுவே இல்லாத பொருள்னா இது வச்சிட்டு இருக்கிற பதிவுகளா வச்சுக்கிட்டு எழுந்துட்டு என்னப்பார் என் பெருமையைப்பார் என் உணர்ச்சியைப்பார் என் கலையைப்பார் என் ஆளுமையைப்பார் என் அழகைப்பார் என் படிப்பைப்பார் என் வித்தைகளைப்பார் ஓப்பா இன்னும் சின்ன குழந்தை விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காப்பா அவ்வளோ இதுவா சொல்றாங்க எடுத்து சொல்றாங்க. தினம் உறும் நமது இயலால் எங்க ஆழ்ந்த உறக்கத்தில் நாகம் இந்த மாதிரியான இந்த பொய்யான்மா கிடையாது, பொய் நான் கிடையாது. இது கோகங்கரன் கோ அகம். சமஸ்கிருதத்துல கேள்வி கேட்கறதுக்கு கஹன யாருன்னு அர்த்தம், எவன் அர்த்தம், கா அப்படின்னால சா கா அவள் யார் அப்படின்றதுக்கு வந்து சா சான் போட்டாலே அவள், சகன் போட்டா அவன், ராமகா போட்டா ராமன், ராதா அப்படி போட்டா அவள் ராதான்றது. அதே போல சஹ சா இங்க வந்து காவும் அகமும் சேர்த்தா கோகம்னு வந்துடும். கஹ பிளஸ் அகம் கோகங்கரன் எவன் எவன் ரெண்டு மீனிங் கொடுக்குறாரு. எவன் மூணு சுழினா கொடுத்துருக்காரு, எவன்னு அர்த்தம். இந்த நான் என்று கிளம்புகிறவன் யார், என்ன அர்த்தம், எவ்வன் அப்படின்னு அர்த்தம், எப்படி கிளம்புகிறான். கோகங்கரன் எவன் உளன் கக அவன், அதாவது கேள்வி கேட்கப்படும்படியாக வந்து போகின்றவனை தான் அங்க விசாரிக்கணும். எப்பவும் இருக்கிறவரை விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எப்பவும் இருக்கிறது உருவமற்ற தனி உணர்ச்சியற்ற தனி எண்ணங்களற்ற ஒலிகளற்ற ஒரு பேர் இருப்புங்க, அது வந்து ஹோஸ்ட், அது உண்மையான அகம். இவன் எழுந்துக்கிறவன் வந்து எண்ணமா எழுந்துக்கிறான், உடம்பா பாவிச்சுக்கிறான், தேகத்தை கடம் நிகர் சடத்தை அதோட சேர்த்து பொருத்தி போட்டுக்கிட்டு எது ஆழ்ந்த உறக்கத்தோட பொருத்திக்கிட்டு இத சத்தியம் போல உலவிக்கிட்டு இருக்கானே நினைச்சுக்கிட்டு இருக்கானே, திங்கர் வந்து உடம்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானே,
பேசுபவன் உடம்பு, பேசுவது உடம்பு, ஆனா பேசுபவன் வந்து அறிவம்சத்தை தன்னுடைய மனமாக நினைத்து கொண்டு கருத்துக்களை பேசிக்கொண்டிருக்கின்றான். உண்மையில் இவனுக்கு இருப்பு இல்லை, இவன் விசிட்டர். எல்லா எண்ணங்களும் விசிட்டர்ஸ். அதற்கு உண்டான கதாபாத்திரங்கள் எல்லாம் நீங்க ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உடம்புல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு போன் எடுத்து பேசினா, அம்மா வரேன்னு சொல்லு அவங்ககிட்ட அப்படின்னு வைங்க, அக்கா வரேன்னு சொல்லு. ஏன்னா உறவெல்லாம் கொடுத்தாங்க, உரிமை உரிமை. உறவை கொடுக்குற அளவுக்கு உரிமையை கொடுப்பது எது? உடம்பா இருக்கிற அந்த தன்மை அதுல பெருகி கொண்டிருக்கின்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது. எது பெருகி கொண்டிருக்கிறது? அறியாமை பெருகி கொண்டிருக்கிறது. அறியாமை இருக்கிற வரைக்கும் எப்படிங்க? அறியாமைனா என்னங்க? இங்க ஒட்டிக்கிட்டே இருக்குது, நினைப்புலயே ஒட்டிக்கிட்டு இருந்தா, நினைப்பே பிரிச்சு பாக்குற இது இல்லைன்னா, அததான் கேள்வியாக கேட்கிறார். கோகங்கரன் எவன் உளன் கக அகம், எவன் அந்த எண்ணமாக உணர்ச்சியாக எழும்புபவன், விழிப்பு நிலையாக இங்கு உடலை நானாக பாவித்து விவகரிக்க முயல்பவன், கோகங்கரன் எவன் உளன், அந்த மாதிரி யாவன் இருக்கான். கக அகம் யார் அவன் கேட்கிறார். யார் அவன் எண்ணமா இருக்கிறவன், யார் அவன் உணர்ச்சியா இருக்கிறவன், யார் அவன் கதாபாத்திரத்தை தூக்கி தம்மையில போத்திக்கிட்டு என்னவோ சாதிக்கணும், என்னவோ பண்ணணும், அடிப்படையில் இரு இல்லையப்பா. இது ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் இல்லையப்பா. ஜஸ்ட் அன்றாட வாழ்க்கையை இப்படி வாழ்ந்துகிட்டே இருக்கணுமேப்பா. எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்குங்க, நீங்க நினைச்சு பாருங்களேன். நினைப்புகளுக்கு பின்னாடி இருக்கிறவன் உங்க உடம்பு கிடையாதுன்னு தெரிஞ்சாலே எவ்வளவு ரிலாக்ஸேஷன். அப்புறம் அந்த எண்ணுபவன் கூட கிடையாது, எங்கேயோ ஒரு எண்ணுபவனா நம்ம இருக்கோம். எண்ணம் வந்தாச்சு, எண்ணம் வந்து உடம்ப வச்சுக்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா இது ஒரு 4 வயசுல இருந்து ஆரம்பிச்சிருது, பரபரப்பரப்பரப்பர தீப்பொறி போல அப்படியே செதறிக்கிட்டே இருக்கு. எண்ண ஓட்டங்கள் உழுந்து விட்டு எரியிற தேகத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கா மாதிரி மனமும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பெரிய உலகமும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா என்னமோ ரியல் டைம் போல போய்கிட்டே இருக்கு, காலம் போய்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஒரு சத்தியமான பாவம், இன்னைக்கு 2020 வியாழக்கிழமை, இத்தனாம் தேதி, 2ஆம் தேதி, அப்படி இப்படி எல்லாம் எல்லாம் சத்தியம். டைம் சத்தியம், எல்லாம் சத்தியம், எல்லாம் சத்தியமாக்கும், சத்தியமாக பாவிக்கும். கோகம் கோகங்கரன் எவன் உளன், யார் அந்த நான் இப்படி சத்தியமா பாவிக்கிறவன். எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. உணர்ந்து உளர் உளக்குகை உள்ளே, உணர்ந்து உளர் யாரு? உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான், உங்களை மாதிரி இருக்கிறவங்க ஞானியர்கள், உணர்ந்த மகான்கள். அந்த உளக்குகைக்குள்ளே அவங்க உள்ள இருக்கிற அந்த மெய்ப்பொருளாகவே இருப்பார்கள். இந்த நான் என்று கிளம்புகிறவன் யார், எங்கு இருக்கிறான் என்று ஆராய்ந்து உணர்ந்து உளர். பெரிய ஆராய்ச்சி கிடையாது. ஏன்னா எப்ப பேர் வந்து இந்த தேகமா இருக்கிற பாவம் வந்து உணர்ச்சியை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும், அதை ஸ்னாப் பண்றதே நம்ம வேலை. சத்சங்கம் என்ன பண்ணோம், கட் பண்ணி காமிக்கும். உங்களை நேர எடிட்டிங் ரூம்ல கதை டைரக்டரே, கதையும் கதை வசனகர்த்தாவும் மூலக்கதை எழுதியவரும் டைரக்டரும் ஹீரோவும் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே உங்க கதை பூரா அவுட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு அந்த படத்தை போய் பார்ப்பீங்க. அதனால்தான் பொத்தி 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 வைக்கிறாங்க படத்தை. ரிலீஸுக்கு முன்னாடி கதை கீதை அவுட் ஆகிடக்கூடாது. ஒரு மாதிரி ஒரு டைட்டில கொடுத்து சென்சேஷனை தூக்கணும், அவங்க ஆர்வத்தை தூக்கணும், பைத்தியமா நீங்க அலையணும் ரிலீஸ் டேட்டுக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும், அவர் மேல அந்த கதை வந்து வடிக்கப்பட்டிருக்கிறது, கதையாக்கப்பட்டிருக்கிறது. அத போல இங்க வந்து நீங்க வந்து எடிட்டிங் ரூமுக்கு கொண்டு போய் நிக்க வைக்கிறாரு, ஃபுல்லா ஸ்டோரி டிஸ்கஷன்லயே கொண்டு போய் நிக்க வச்சுடுறாரு. யாரு? உணர்ந்தவர். எல்லா மர்மங்களையும் அவுத்து போட்டுடுறாரு. மொட்டை அடித்து என்னை வெட்ட வெளியில் நீ நட்டமாடினேன்னு அருணாச்சலான்னு ஒரு பாட்டு வரும், அருணாச்சல அக்ஷரம் மொட்டை அடித்து கம்ப்ளீட்டா
எல்லாம் அவுட், தாட் எல்லாம் வீரியம் எழுந்து கிடக்கும், உணர்ச்சி எல்லாம் வீரியம் எழுந்து. இது பேர் உணர்ச்சியை கடத்தல், எண்ணங்களை கடத்தல். இப்படி தான் எண்ணங்கள் போகும். வெறுமனே உட்காந்து மந்திரம் சொல்லியிருந்தா இன்னும் சூடு ஏறிடும். வைத்தியமாக தான் இருக்கணும். இங்கே ஒன்றும் தெரியாமல் நடக்குது ஆன்மீகம். உணர்ந்து உளர் உலகுகை உள்ளே, ஆராய்ந்து உணர்ந்து இருப்பவர்களுடைய இதய குகை உள்ளே, சோகம் புரண அருணகிரி சிவபிபு சுயமொழிர்வான். சோ அகம், கோகம் வந்துதா, ஃபர்ஸ்ட் வந்து தேகம், நாகம், கோகம், சோகம். சக அகம்ன்றது வந்து சோகம். சக என்ன? அவன், நான். இங்க என்ன? இதய குகைக்குள்ளே உள்கடந்த தன்மை உள்ளே, அதுதான் கடவுள் தன்மை. எண்ணங்களை கடந்து, உணர்ச்சியை கடந்து, அதான் நம்மளை வந்து ஒரு விட்டலாச்சாரியா படம் மாதிரி அழகா அழிச்சுன்னு போறார் பகவான். ஃபர்ஸ்ட் தேகத்தை மண்பானைக்கு நிகர், அதை இது பண்ணிவிடுவார். அதுக்குள்ள வந்து யார் இந்த விவகார மயமாக விவகரித்து, எண்ணங்களோட விவகரித்து கொண்டிருப்பவன், உணர்ச்சிகளோட விவகரித்து கொண்டிருப்பவன், எல்லாம் பழைய சரக்கு. ஏன்னா இவன் அறியாமைக்கு ஆட்பட்டதுனால இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அங்கேயும் ரிலாக்ஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு, சோகம் சகாகம் அவன்தான் நான், என்தான் இவங்களை கடந்த பிறகு, தேகத்தை கடந்து, கோகத்தை கடந்து, தேகத்தை கடந்து நாகம் சொல்லிட்டு, அதாவது இங்க இருக்கிறது வந்து உண்மையான நான் இல்லை, அப்படின்னா எது நான் அப்படின்னு விசாரிச்சு உள்ள கடந்து, கோகத்தை கடந்து உள்ள அடைவது சோகம். சோகம் அப்படின்னா சக அகம், நான் அவனே. சகனா அவன், அகம்னா நான், அவன்தான் நானு அப்படின்னு அங்க போனா என்ன இருக்கும்? பிரம்மாண்டமான மௌனமும் ஸ்டில்னஸும் ஒருமித்து கிடக்கும். அததான் வந்து விபு, சிவ விபு. சோகம் ஸ்புரணமாகி என்ன? அது தான் தானாகவே சுயமாக திகழ்கின்ற ஒரு பொருள். அது ஆழ்ந்த உறக்கத்துல திகழ்ந்துட்டு இருக்கு. நம்ம இப்ப ஆழ்ந்த உறக்கத்தை கொண்டு வரணும். அதுதான் இந்த பாட்டினுடைய சாரம். இப்ப வந்து பொழிப்புரைக்கு போயிடுவோம். தேகம், நாகம், கோகம், சோகம் என்ற நான்கு சொற்களை தலைப்பாக கொண்ட நான்கு வரிகளில் அடங்கியது இந்த பாடல். இந்த நான்கு சொற்களும் இந்த பாட்டில், சொற்களுக்கும் இந்த பாட்டில் லட்சணம் கூறப்படுகின்றது. ஃபர்ஸ்ட் தேகம் சதா எரிந்து கொண்டே இருக்கின்றது. எங்கிருந்து? நானினால் எரிக்கப்படுகின்றது. உங்களுக்கு அந்த ஃபீல் இல்லை? ஆர் வி நாட் கெட்டிங் பர்ன்ட் அவுட் மூமெண்ட் டு மூமெண்ட்? என்னமோ ஒரு 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 டைம்குள்ள வாழற மாதிரி, ஒரு கம்பல்ஷனுக்குள்ள வாழற மாதிரி, நினைப்புகள்லாம் ஒரு கம்பல்ஷன் மாதிரி, உணர்ச்சி மயமா சதா இருந்துகிட்டு, டைட்டா இருந்துகிட்டு, டென்ஷனா இருந்துகிட்டு, ஸ்ட்ரெஸ்டா இருந்துகிட்டு, ஆங்ஷியஸா இருந்துகிட்டு, என்னவாவோ எப்படியோ ஒருத்தன் இருந்தாலே அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், என்ன வேணா போட்டோம், ஏதோ ஒன்றும் வகையரா அங்க வந்து பரபரப்பு இருக்கா இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் தேகம். இதை வந்து குருவானவர் சொல்கின்றார், இது நீ இல்லைப்பா, நாகம், இது வந்து உண்மையான நான் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த தேகம் உண்மையான நானே கிடையாது, அது திங்கரே கிடையாது, அது ஃபீலர் கூட கிடையாது. அதை வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தன் பண்ணுறான், அது யாருன்னு பார். அதை தான் வந்து கோகம்னு விசாரிக்கிறது. ககனாலே கேள்வி. அது கக யாரு? கா யாரு? எவள் அப்படின்னு அர்த்தம். ககன்னா எவன், எவள். அதுக்கு பதிலா வந்து விசாரிச்சுக்கிட்டு உள்ள போறான். மூணாவது ஸ்டேஜ் போகும்பொழுது சோகம் சகாகம், அவன்தான் நான், இவன் நானே இல்லை. முதல் மூணு லெட்டர்ஸ்லயும் எல்லாம் விழுந்துடும், எல்லாம் ஸ்டிப் ஆயிடும். இட்ஸ் அ ஃபீல். இது வந்து எப்படி நீங்க தனியா, எப்படி தனியாவே வாழலாம் ஆன்மீகத்துல? ஆன்மீகம்னு ஏதாவது ஒரு தனியாக ஒன்று இருக்கா? சகஜமாக இருக்கணும்ல. பொழுதன்னைக்கு நான் இப்படியே வந்தேன். 11 வயசுலேருந்து என்ன வேணால் நடக்கட்டுமே, அதில் வெற்றி தோல்வி, புகழ்ச்சி இகழ்ச்சி, அது ரெண்டும் பசாயிட்டே இருக்கும். ரெண்டும் எவ்வளோ அடிச்சுட்டு போகிறதுன்னு அதையும் பார்ப்பேன். இகழ்ச்சி எவ்வளோ அடிச்சுட்டு போகிறது, புகழ்ச்சி எவ்வளோ அடிச்சுட்டு போகிறது, நல்லது எவ்வளோ அடிச்சுட்டு போகிறது, தீயது எவ்வளோ அடிச்சுட்டு போகிறது, பெருமை எவ்வளோ அடிச்சுட்டு போகிறது, சிறுமை எவ்வளோ அடிச்சுட்டு போகிறது, பணம் இன்மை எவ்வளோ அடிச்சுட்டு போகிறது, பணம் எவ்வளோ கொழுக்க வைக்கிறது,
எல்லா தெரியும், எல்லா தெரியும். பாங்க பாங்க எல்லாம் பொத்து பொத்து பெருமை பார்த்துருந்தாங்க. ஒண்ணுமே கிடையாது, பெரிய ஆன்ம ஞானம்ன்றது வேணும் கிடையாது. அவ்வளோ ஈஸி. அப்பள பாட்டெல்லாம் சொல்லியிருக்காருன்னா பாருங்களேன், நம்ம சினிமா பாட்டையும் சொல்லியிருக்கோம். சினிமா பாட்டில் நம்ம அற்புதமாக ஆன்ம ஞானத்தை கொண்டு வந்து இறக்கி வச்சிருக்கோம். அவ்வளவே பிறவி பயமே போயிடும், ஜீவன் முக்தி இங்கேயே சுதிச்சிடும். இந்த நாலு லெட்டர்ஸ். ஸோ கடைசியாக நடப்பது சோகம். அவன் நானே சக அகம். இதே என்ன பண்ணுவாங்க, மூச்சு பயிற்சிக்கெல்லாம் சொல்லுவாங்க. சகன்னு வெளி மூச்சு அப்படி உள்ளே வரும்போது சான்வாங்க, ஸோ ஹம் அப்படின்னு பண்ணுவாங்க. எல்லாம் ஏமாத்து வேலை. சோன்னு சொல்லும்போது இன்னலேஷனா மனசில் நினச்சிக்கணுமா, அகம்னு சொல்லும்போது அது இன்னலேஷன் வந்து முடிதான். ஹம்னு சொல்லும்போது அதே மாதிரி சோஹம்னு வெளில விடுறோமா, வெளிமூச்சு விடுறோமா. இதெல்லாம் கவுண்டிங்க்கு அதுக்கு இதுக்கெல்லாம் இந்த மந்திரத்துக்கு இதெல்லாம் எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறது. இது புத்தி, தெனவெடுத்த புத்தி, அகந்தை மயமாக. அதுக்கு உண்மையான மீனிங் சோகம்னா சக அகம், கோகம்னா நான் என்பது எவன். அது கடவுள் தன்மையை விசாரிக்கும் பொழுது, உள்கடக்கும் தன்மையை விசாரிக்கும் பொழுது நம்ம எண்ணத்தையும் நம்ம விசாரிக்கிறோம், நம்ம உணர்ச்சியும் நம்ம விசாரிக்கிறோம். யாருப்பா நீ, யாருப்பா நீ, ஒரே உணர்ச்சி மயமா இருக்க, அது கோகம். ஒரே எண்ணமா ஒரே உள்ள டிபேட் வந்ததுன்னா யாருப்பா நீ, இவ்வளோ டைம் இவ்வளோ டைம் ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்க, இவ்வளோ கம்பல்ஷனுக்கு ஆட்பட்டிருக்க, முடிச்சே தீரணும்னு பாக்குற, நல்லவன் ஒரே வாதாடிக்கிட்டு இருக்க, நீ எதுக்குமே கவலைப்பட மாட்டான். ஏன்னா இங்க இல்லப்பா, இந்த மூணு லெவல்லையும் இல்லப்பா. தேகம், நாகம், கோகம். கோகம் வந்து முடிச்சு தீர்ப்பை கொடுத்துடுச்சு. என்ன அவனே நான், அதுதான் இது. என்ற சொற்களை, என்ற நான்கு சொற்களை தலைப்பாக கொண்ட நான்கு வரிகளில் அடங்கியது இந்த பாடல். இந்த நான்கு சொற்களுக்கும் இந்த பாட்டில் லட்சணம் கூறப்படுகின்றது. இந்த உடல் மண்பாண்டத்தை போன்று சுய அறிவு அற்று, சுய அறிவற்று ஜடமாக இருப்பதனால் சரீரம் ஜடம் என்று நிரூபிக்கப்படுகிறது. நீங்க என்ன உணர்ச்சி மயமா இங்க பேசினாலும் நடிச்சு காமிச்சாலும் எல்லாம் காமிச்சாலும் உணர்ந்தவர்களுக்கு நல்லா தெரியும். நீங்க வந்து மண்பானையை தூக்கி போட்டுக்கிட்டு மண்பானையினுடைய ஆட்டத்தையே பெரிய ஆட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனாலதான் ஒரே அவங்க பேசவே வேண்டாம், அவன் உணர்ந்தானா இல்லையா, அவங்கிட்ட மாட்டின்றவங்க என்ன பாடுபடுவாங்க. ஏன்னா அவர் ட்ரெஸ்ஸு கிஸ் எல்லாம் போட்டு மயக்கிற விதெல்லாம் பார்த்தா வடிவேல் காமெடி தான். லுக்கு அங்க லிப்பு இங்கேயா அப்படின்வான் பார்த்தீங்களா, லுக்கு வேற, பார்த்தா உள்ள போலா இருக்கு, ஒண்ணுமே இல்லை, ஸ்டஃப்பே இல்லை. அது யாருக்கு தெரியும், உணர்ந்தவனுக்கு தெரியும். ஆனா சிக்கின்றவங்களுக்கு தேகத்திலேயே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவரோட தேகத்திலேயே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் கூத்து நடக்குது இப்போ. சரீரம் ஜடம் என்று நிரூபிக்கப்படுகிறது, இதுவே தேகம் என்ற சொல்லின் லட்சணம். சரீரத்தின் பிரஜை இல்லாத ஆழ்ந்த தூக்கத்திலும் நாம் இருப்பதனால் நிச்சயம் சரீரம் நாம் அல்ல என்பதை நிரூபித்து காட்டுகிறது நாகம். ஆழ்ந்த உறக்கமே வந்து இதை இந்த சிம்பிளா இதை இந்த பபிளை உடைக்கிறது தூக்கம். அந்த தூக்கத்தை கூட இப்ப நடத்துற ஆன்மீகக்காரங்க பேசவே மாட்டாங்க. தூக்கத்தை எடுத்து வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்க்கலையே, அவங்களுடைய ஆன்மீகமே எழுந்து அவர் அந்த வேஷம் கட்டிக்கிட்டு அந்த ஆசிரமத்தை வளைய வர்றதும் அதை உலகத்துல அந்த இமேஜை பரப்புறதும் நானை கண்டுபிடிக்காமையே ஒரு இது நடக்குது போருமா. ஸோ சரீரத்தின் பிரஜை இல்லாத ஆழ்ந்த தூக்கத்திலும் நாம் இருப்பதினால் அங்க எதுவுமே இல்லை, சிஷியனும் இல்லை, ஆசனமும் இல்லை, எதுவும் இல்லை, ஆன்மீகமே இல்லை. ஆன்மீகத்தை, ஆன்மீகம்ன்றது தனிப்பட்ட ஆன்மீகமா விழிப்பு நிலையில் பண்ற கூத்து வந்து அடிபட்டு போயிடுது ஆழ்ந்த உறக்கத்துல. என்னத்துக்கு வேணும் எனக்கு ஆன்மீகம், நான் எதுக்கு ஆன்மா வரையணும், என்ன ஆன்மா இது? நம்ம ஆன்மா வரையதையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், பொய்யை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பொய்ய சொல்லி ஐயோ மாட்டாத 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 மாட்டாத, போய் மூச்சு கீச்சுன்னு எங்கேயும் போய் மாட்டிக்காத, புத்தியை கொடுத்து மாட்டிக்காத, ரொம்ப ட்ரிக்கியா அது இதுன்னு மெத்தட் எல்லாம் கொடுத்து நிறைய பேசி 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 பத்தாஞ்சேலிலேருந்து ஒரு 10 பாயிண்ட் எடுத்துக்கிறது
பதஞ்சலியே மிஞ்சி போயிட்ட மாதிரி அவரும் பதஞ்சலியும் ஈக்குவல் மாதிரி, புரியுதுங்களா? பதஞ்சலியினுடைய ஆரம்ப ஸ்லோகமே வந்து பார்த்தாலே வந்து தெரியும் ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி இருக்குன்னு நல்லா தெரியும். உண்மை ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எடுத்து பிரிச்சு போட்டுடலாம். அவ்வளவு எடுத்த எடுப்புல கிடக்கு நம்மளுடைய சத்சங்கம், எடுத்த எடுப்புல கிடக்கு. ஜாலியா ஜம்முன்னு சத்சங்கத்தை கேட்டுக்கிறது, வேற மாதிரியே உட்காந்துட்டு குழந்த மாதிரி உட்காந்து, குழந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்னங்க பிரயத்தனம் வேணும்? குழந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து உணர்த்தும் இல்ல, ஆழ்ந்தவருக்கு அப்படித்தானே இருக்கு. பாகுபாடு இல்லாமல் மகான் மண்டு புத்திசாலி முட்டாள் பணக்காரன் ஏழை வெள்ளை கருப்பு குட்டை நெட்டை மனிதன் பூச்சி என்ன வித்தியாசம் இருக்கு? ஆணு பெண் பகல் எத்தானு இருக்கா? எதானும் இருக்கா? எந்தவனுக்கு பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனைக்கும் மேற்பட்ட பிரச்சனைய ஆன்மீகம் கொடுத்துதானா எங்க போய் முட்டிக்கிறது? அப்படி கிடக்குங்க ஆன்மீகம், போய் ஆன்மீகம். சரீரத்தின் பிரஜை இல்லாத ஆழ்ந்த உறக்கத்திலும் நாம் இருப்பதினால் நிச்சயமாக சரீரம் நாம் அல்ல என்பதை நிரூபித்து காட்டுகிறது நாகம் என்ற நாகம் என்ற சொல்லின் லட்சணம். அதாவது நான் இதுவல்ல, இந்த உடல் அல்ல அப்படின்றத ஆழ்ந்த உறக்கம் காமிக்கும். அப்படின்னா எது? இப்ப பேசிட்டு இருக்கிறவன் தான் வந்துட்டு வந்துட்டு போறவன், இவனை தவிர வேற எந்த கள்ளம் வரான்? சோ இவன் பேர் நானு. சோ இந்த நான் எப்படி வரான்னு உணர்ச்சியையும் எண்ணத்தையும் பாக்குறோம். அடுத்தது கோகம்னு போறோம். அப்படியானால் நான் என்று ஒருவன் எழுகின்றானே, இவன் யார், எங்கிருந்து வருகிறான், இவன் உதிக்கும் இடம் எது என்று விசாரி என்ற விசாரத்தை கோகம் என்னும் சொல்லின் லட்சணம் காட்டுகிறது. அதான் சொன்னேன் இல்லையா, கோகம் ககாகம் ககாகம். யாருப்பா அவன் உணர்ச்சி மயமா இருக்கா? யாருப்பா அந்த உணர்ச்சி இல்லாம தூக்கம் தூங்கிட்டு இருக்கா? சோ அங்க வந்து உடம்பு வந்து ஒரு சடம் போல கிடக்கிறதுனால அதை கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா உடம்பு பேசல, உடம்புக்குள்ளே இந்த எழுதுக்கிறது தான் பேசுறது. அந்த எழுதுக்கிறது வேற ஃபீல்டு, அதைதான் உள்கடன்னு அற்புதமா தமிழ்நாட்டில் கூட்டு முடிச்சுட்டாங்க. அந்த உள்ள பத்தியே பேசாத ஒரு ஆன்மீகம் விழிப்பு நிலையில இங்க போகுது. அப்படியானால் நான் என்று ஒருவன் எழுகின்றானே, இவன் யார், எங்கிருந்து வருகிறான், இவன் உதிக்கும் இடம் எது என்று விசாரத்தை என்ற விசாரத்தை கோகம் என்னும் சொல்லின் லட்சணம் காட்டுகிறது. இப்படி ஆராயும் விசாரத்தினால் இதயத்தில் ஆழ்ந்து எங்க உடனே இதயம் வந்தது? என்னது அது இதயம்? என்ன எடுத்த எடுப்புல இருக்கிறது பேர் இதயம். குழந்த மாதிரி இருந்தீங்கன்னா அது இதயம். ஜென்னில் வந்து விதவிதமான கோன்ஸ்னு சொல்லுவாங்க, கேஓஏஎன் எஸ் கோன்ஸ், கேஓஏஎன் கோன். கோன்னா ஒரு மாதிரி ஒரு விடுகதை மாதிரி, ஒரு புதிர் மாதிரி. மூணு சிஷ்யர்கள் ஒரு ஜென் மானாஸ்ட்ரியில நிறைய வருஷங்கள், ரொம்ப செல்வாக்குள்ள பசங்க மூணு பேர், அது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜென் மானஸ்ட்ரியில ஆன்மீகம். புரியுமா? அதாவது ஆன்ம ஞானம் அடையறதுக்குன்னே வந்து ஏற்பட்டது அந்த மானாஸ்ட்ரிஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆரஞ்சு ரோப்ஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க, காவி ஓட போட்டுக்கிறாங்க, குடும்பத்தை இது பண்றாங்க, உறவுகள்லாம் நீக்கிட்டு தன்னை தனியா புடம் போடணும்னு நினைச்சுக்கிட்டு அங்க போறாங்க. இங்க தனிமைக்கு ஆட்பட்டாலே அங்க பெரிய பிரச்சனை. நீ மனத்தினுடைய உன்னுடைய எண்ண கூட்டங்களோட விழிப்பு நிலைய, உன்னோட விழிப்பு நிலையா நீ ஆளுமை கொண்டாடிக்கிட்டு, உன் உடம்பா ஆளுமை கொண்டாடிக்கிட்டு, உன்னுடைய விழிப்பு நிலைகள், உன்னுடைய உடம்பை, உன்னுடைய மனத்தை, உன்னுடைய புத்தியை நீ எங்கேயோ தனிமைப்படுத்தி ஏதோ ஒரு மெத்தடுக்கு எப்படி ஆட்பட்டாலும் பிரச்சனை அப்படின்றத வந்து உண்மையான நிகழ்வுகள். அந்த பசங்க வந்து அவ்வளோ தர்க்கசாஸ்திரம் அங்கே நடக்கும். புத்திசத்துல விதவிதமான இருக்கு. அதுல வந்து மத்தியாத்மிகான ஒன்று இருக்கு, நடுவு பாதை அத்தியாத்மிகா, எக்ஸ்ட்ரீம்ஸ் கிடையாது. அந்த மத்தியாத்மிகா பிலாசபியில பாத்தீங்கன்னா நாகார்ஜுனான்னு ஒருத்தர் வந்து நிறைய டயலக்ட்ஸ் வருது, அதுல ஏகப்பட்டது இருக்கு. அதாவது மண்டைக்கு தீனி புத்திக்கு தீனி போடுறதுலாம் ஏகப்பட்டது, அங்கெல்லாம் போட்டா சொரிஞ்சு விட்ட மாதிரி ஆயிடும். பகவான் தான் ரொம்ப சேஃப், நம்மளுக்கு ஏற்பட்டதும் ரொம்ப சேஃபான வழி, ஆனந்தமான வழி. இமீடியட் எடுத்து எடுப்புல குழந்தை வேற இருக்குதுன்னு சொல்லிட்டேன் பாருங்க. இந்த மூணு பசங்க என்ன பண்ணானுங்க, எத்தனையோ வருடங்கள் ஆன்மீகம் அங்க தினம் தினம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு நாள் வந்து சாயந்தரம் உலா உலாத்திரத்துக்கு எப்படி போவாங்க,
அவங்க என்னமோ அந்த மத்தியாத்மிகா ஃபிலாசபியில அப்படி ஆழ்ந்து போயிட்டு இருக்கிறவங்க. அப்படியே அந்த ஒரு மலை இருக்கு பக்கத்துல, ஒரு சின்ன குன்று இருக்கு. அந்த குன்று மேல ஒரு ஆள் நிக்கிறான், ஒரு பையன் நின்றுட்டு இருக்கான்றது தெரிஞ்சது. இவங்க மூணு பேரும் அப்படியே அன்னைக்கு ஏதோ ஒரு டாபிக் அப்படியே பேசி அப்படியே போய்கிட்டே இருக்கும்பொழுது அவனை பார்க்கறாங்க. உடனே வந்து அவனால் வந்து முதலில் பார்த்தவன் அவனுடைய கருத்தை அடக்க முடியவில்லை. உடனே சொன்னான், அவன் வந்து ஏதோ வந்து யாருக்கோ வெயிட் பண்ணுறான், அங்கே வர சொல்லியிருக்கான், வெயிட் பண்ணுறான். புரியுதுங்களா? ஒரு காட்சி, காட்சி வந்து எனக்குள்ள ஒரு உணர்ச்சியை கிளறிச்சுன்னா என்னத்தை கிளறுது? அது அவன் வெயிட் பண்ணுகிறார் போல, அது உணர்ச்சி, என்னுடைய உணர்ச்சி, அதை அவன் மேல் பொருத்தி பார்க்கிறது. அந்த கிளைமேட்டு, அந்த மலை, அந்த 4:30 மணி வாகு, இளம் வெயில்ல இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க, அவன் நிக்கிறது நல்லா தெரியுது. இவன் சொல்றான், இன்னொருத்தன் வந்து அவன் பார்வையில அவன் பார்க்கறான், அவன் பார்த்தான், இல்லப்பா யாரு காத்துல, அவன் அந்த சைடு வந்து தன்னுடைய ஆடுகளோ மாடுகளோ அதை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் இருக்கு, நம்மளுக்கு அவுட் ஆஃப் சைட்டா இருக்கு. அதை மேய்க்கிறதுக்கு வந்திருக்கான், மலைகளுக்கு, மலைக்கு போயிருக்கு மாடுகள், அவன் போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். மூணாவது ஆள் சொல்றான், இல்லப்பா அதுக்கும் போலப்பா, அவன் ஒரு ட்ரெக்கர், ட்ரெக்கிங், மலை ஏறி பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த குன்றுல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கான், ஊருக்கு புதுசு அப்படின்னு. ஒரு காட்சி தான். இப்ப வந்து இவங்களுக்குள்ள வந்து நான் சொன்னதுதான்ப்பா, நீ என்னவோ பேசுற அப்படின்னு முதலாம் அவன் சொல்ல, அடுத்தவன் வந்து இல்லப்பா நான் சொன்னதுதான்ப்பா, அவன் மூணாவது நான் சொன்னதுதான்ப்பா, மூணு பேருமா சரி எதுக்கு இவ்வளவு ஆர்குமெண்ட், நேர போய் அவனையே கேட்டுடுவான். இதுதான் விசாரம். விசாரம் வந்து ஜட்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்கு இந்த இது. மூணு பேரும் விறுவிறுன்னு அவுட் ஆஃப் த வே, இவங்க மலை ஏறி கஷ்டப்பட்டு ஏறி அவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். அவன் எந்த பக்கமும் பார்த்து நின்றுட்டுருக்கான், இவங்க வர்றது தெரியல. அவன் பார்த்தா அவன் வந்தவுடனே சரி 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 நீயே கேளு அப்படின்ட்டு அந்த மூணாம் அவன் சொன்னான். பார்த்தீங்களா, மலை ட்ரெக்கிங் பண்ண வந்திருக்கான், வாக்கிங் பண்ண வந்திருக்கான், வாக்கிங் பண்ணி ட்ரெக்கிங் பண்ணி மலை ஏறி வந்து அங்கே முதல் பையன் அவன் என்ன சொல்லியிருந்தான், யாரையோ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான், நீங்க யாரோ, யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் சம் ஒன், இஸ் இட் ரைட் அப்படின்றான். இல்லைங்க. இப்போ மூணு பேருக்கு என்னவா இருக்கும் புத்தி? இது பேர் தான் புத்தி திணவு. ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறமா சரி கேட்டுடலாம். ஏன்னா மூணு பேருக்கு, மூணு பேருனுடைய அந்த கருத்தோட்டமும், அவங்க வந்து தங்களுடைய உணர்ச்சிகளை அவன் மேல் போட்டு அவன் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான் என்று கம்பல்சிவாக அவங்க நிர்பந்தத்துக்கு ஆட்பட்ட விதமும் அவங்கள மண்டை விடிக்க வச்சு, என்ன எதுக்கு தான்ப்பா வந்திருக்க, என்னப்பா பண்ற, இங்க என்னப்பா உனக்கு வேலை, ஏன்னா அவங்க எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்கல்ல அந்த புத்தி, நான் ஒண்ணும் பண்ணலீங்க, இன்னும் என்னதான் எதுக்கு இங்க இங்க நிக்கிறதுக்கு என்ன அர்த்தம், சும்மா இருக்கங்க, சும்மா எந்த ஆடோ மாடோ நான் விட்டு இல்ல, இங்க வந்து யாரையும் வர சொல்லி நான் அவங்கள கோசரம் வெயிட் பண்ணிட்டு இல்ல, ட்ரெக்கிங் எல்லாம் வந்து உடம்பு தேகாசன பயிற்சி, தேக பயிற்சி, அது ஒண்ணும் பண்ணல, சும்மா சும்மா ஞானம் வந்து சும்மா, நீங்க எவ்வியா அந்த எண்டுல வந்து உங்க உணர்ச்சியை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஓடின்னு உங்க உணர்ச்சிகள் எல்லாம் அது மேல போட்டு அந்த உணர்ச்சியிலேருந்து ரிலீஸ் ஆகிறது கிடையாது, எதுவுமே அங்க இல்லை. உண்மையில இந்த உடம்புல நான் இல்லை, எண்ணத்துக்குள்ள நான் இல்லை, உணர்ச்சிகள்ல நான் இல்லை, உண்மை பொருள் இல்லை.
நீங்க வலுவா எவ்வளவுதான் உணர்ச்சி வசப்பட்டிருந்தாலும் அந்த உணர்ச்சிக்கு சத்தியத்தன்மை கிடையாது. அது ஜஸ்ட் காத்து வாக்கில் நடந்துகிட்டு இருக்கு. இது பயோ மெக்கானிக்கல் ஹார்ட் டிஸ்க்ன்ற பொது மனத்திலிருந்து இங்கு பாய்ந்து பாய்ந்து நம்மளுக்கு உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நாமளா சூடைத்திக்கிறோம், விழுப்பு நில பூரா சூடைத்திக்கிறோம். அவ்வளவே சும்மா இருத்தல்ன்றது வந்து ஞானியர் தெளிவாக அடிக்கிற இது. நான் ஜட்ஜ்மெண்டல், சாய்ஸ்லெஸ், சாய்ஸ்லெஸ் நான் ஜட்ஜ்மெண்டல் கேஸ். அதுல ஒரு விடைக்கு எதிர்பார்க்கல. விடைக்கு எதிர்பார்ப்பவன் இருந்தா அவன் தான் வந்து அங்க வந்து டிஸ்டர்பன்ஸ். என்னுடைய கருத்து பிரகாரம் அவன் யாருக்கோ வெயிட் பண்றதுதான் வந்து நான் வந்து இது ஆன்ம ஞான பிராக்டிஸே கிடையாது. இது வந்து இன்னுத்த மேல போட்டு பாக்குறாங்க. நம்ம மேலேயே ஒரு மோட்டிவுக்கு வச்சு கூடாது. நம்மளுக்குள்ளேயே ஒரு மோட்டிவ் இருக்க சான்ஸ் கிடையாது. நாம் இங்க எது சொல்லுங்க, நான் எதுக்கு பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன்லாம் பாட்டெல்லாம் இருக்கு. நான் ஏன் பிறந்தேன், இந்த வாழ்க்கை என்பது என்ன, இவர் ஆப்ஜெக்டிவா பாக்குறாராம். ஆனா இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை உன்னுடைய தாட்ஸ் மூலமா தான் அந்த வாழ்க்கையா தெரியுது உனக்கு. உனக்கு யாருக்கு இந்த வாழ்க்கை தெரியுதுன்னு பாரு. யார் இந்த வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு பாரு. புத்தி மூலமாக யார் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று பாரு. இவ்வளவே ஆன்ம ஞானம் உள்ள பார்த்தா தான் தானாக சுயமாக ஒன்றுமற்ற தன்மை போல இருக்கு. ஆனால் சகலமும் பை டிஃபால்ட் ஜடத்தோட சேர்ந்து சேர்ந்து அறியாமையினால் உணர்ச்சி மயமாகும், எண்ணமயமாகும். நான் வந்து தேகமாகவும் நம்முடைய விவகாரங்களாகவும் அனைத்து கர்மாக்களாகவும் விழிப்பு நிலை கர்மாக்களாகவும் வாழ்பவர்களாகவும் ஆன்மீகம் பழகுபவர்களாகவும் உணர்ச்சிகளும் எண்ண ஓட்டங்களும் அவைகளை எடுத்து எடுத்து வெளியில் செலுத்துபவைகளாகவும் சத்தியத்தன்மையை கொடுத்துருங்க. யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கோபகம். யார் அவன், யார் அந்த உணர்ச்சி மயமாக இருப்பவன், யார் அந்த எண்ணமயமாக இருப்பவன், அவ்வளவே முடிஞ்சிடுது. அவ்வளவுதான் சொல்றாரு இவர். இப்படி ஆராயும் விசாரத்தினால் இதயத்தில் ஆழ்ந்த, இதுதான் இதயத்தில் ஆழும். இது அங்கேயே போய் போகாம எனக்கு எனக்கு இப்ப வந்து ஃபஸ்ட்டு எனக்குன்ற இவனுக்கு ஏன் வந்து அந்த மலையில் இருக்கிறவனை பற்றி ஒரு ஒப்பீனியன் வந்தது. ஒரு ஒப்பீனியன் கூட வராதுங்க ஒரு காட்சியினால. அப்படின்னா கண்ணு திறந்துருக்கும், வெத்து கேஸாக இருக்கும். ஏன்னா உள்ளே இருப்பாங்க அவங்க. அதுதான் இதயத்தில் ஆழ்ந்திருப்பாங்க சதா. தன் நிலையை விட்டு இறங்க மாட்டாங்க. அதுதான் தெம்பு, அதுதான் முக்தி. இதயத்தில் ஆழ்ந்து உணர்ந்திருப்பவர்களுடைய உள்ளத்தில் அகம்ஸ்புரணமாக, அதாவது தான் தானாகவே இருத்தல். அருணகிரி சிவவிபு பிரகாசிக்கிறார் என்பதை சோகம் என்ற சொல்லின் லட்சணத்தால் கூறப்பட்டது. சக அகம், அவனே நான், அவனே நான். இந்த உணர்ச்சி நான் அல்ல, இந்த எண்ணுபவன் நான் அல்ல அப்படின்னு முடியுது. இந்த பாட்டில் தேகத்தின் ஜடத்தன்மையையும் அதற்கு விலட்சணமாக, அதற்கு அதிலிருந்து விலக்கி லட்சணங்களை கற்பித்து தானே சுயமாக விளங்கும் ஆத்ம தத்துவத்தையும் அபித்தையினால் நான் என்று கிளம்புகின்ற அகங்காரத்தின் உதிப்பை தேடி ஆராயும் விசாரத்தையும் அந்த விசாரத்தினால் தன்னை உணர்ந்தவர்களுடைய இதயத்தில் சோகம் ஸ்புரண சுரூபமான அருணாச்சல விபுவின் விளக்கத்தையும், அருணாச்சல விபுனா என்ன, ஆன்மபொருள் விளக்கத்தையும் அழகாக கூறப்படுகிறது. ஆத்மானுபூதியை அடைவதற்கான உபதேசத்தை மிக தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பாட்டின் மூலம் உபதேசிக்கின்றார் பகவான். தேகாத்ம பாவம் தோன்றாத தான் என்னும் இயல்பான நிலையே ஆன்மஸ்வரூபமாகும். தூக்கத்தில் நான் என்ற அகங்காரம் கொஞ்சமும் இல்லாத போதும் நாம் இல்லாமல் போகவில்லை. அதாவது தான் என்ற ஒரு பெரிய செல்ஃப் இருக்கு. அதை கோட்டை விட்டாதான் இப்படி இன்னொருத்தனை போய் அவனை கேள்வி கேட்டு அவன் மூலமா தன்னுடைய இமேஜை, தன்னுடைய கேள்வியை, தன்னுடைய சந்தேகத்தை, தன்னுடைய புத்தி அரிப்பை, இதுக்கெல்லாம் டைமே கிடையாது, அந்நியமே கிடையாது. எல்லாம் ஞானமே இருக்கு. அங்கேயும் அந்த மண்டை எதையோ யோசிச்சுட்டு இருக்க, அவன் சும்மா இருந்தா கூட இருக்கட்டுமே, இல்லாம போட்டுமே, என் நம்மளுக்கு என்ன, நான் யாருன்றதை விட்டு நகரவே மாட்டார்கள் உத்தம பக்குவிகள். தூக்கத்தில் நான் என்ற அகங்காரம் கொஞ்சமும் இல்லாத போதும் நாம் இல்லாமல் போகவில்லை. இருந்தோம் என்பதுதான் எல்லோருடைய நித்திய அனுபவமாகும். அதை போலவே ஆத்ம விசாரத்தின் பயனாக அகந்தையின் அழிவினால் நமக்கொரு நஷ்டமில்லை. நமக்கு என்ன ஹானின்னு சொல்லுவாங்க நஷ்டத்தை, நம்ம எப்படி குறைஞ்சு விடுவோம். இந்த மூன்று ஜென் பிக்குகளும் தங்களுக்குள்ளேயே பார்த்த,
இது இல்லைப்பா நம்ம பாதை. மலை கூட இருக்கட்டும், அவன் கூட இருக்கட்டும், கூட்டம் இருக்கட்டும், ஆள் இருக்கட்டும், இருக்கட்டும், திஸ் இஸ் நாட் அவர் ஏரியா ஆஃப் விசாரம். நம்மளோட விசாரம் எப்படி இருக்கணும்? இந்த ஒப்பீனியன் எழுந்த இவனுக்கு இந்த ஒப்பீனியன் ஏன் எழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு எழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ பழக்கப்பட்டிருக்கோம். எப்போ ஒன் அப்மேன்ஷிப் இருந்துகிட்டே இருக்கணும்னு பார்க்குறோம். எப்படி ஒருத்தரை ஜெயிக்கலாம்? ஒரு 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 ப்ரெமிஸ், ஒரு ஒப்பீனியனை சொல்றது, பதில் ரெண்டு பேரும் அவங்க சும்மா இருந்தாங்கன்னா இவர் ஜெயிச்சிருப்பார். கரெக்டா? ஆமாம் ஆமாம், நீ சொல்றது தான் கரெக்டுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இவர் ஜெயிச்சிருப்பார். முதலாம் சொன்னவர், ரெண்டாம் அவர் அவர் ஏதோ ஒன்று சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ஆமோதிச்சுன்னா அவர் ஜெயிச்சிருப்பார். இப்படி வந்து அகந்த வாழ்வதற்கே வந்து நினைப்பையும் அதில் ஜெயிப்பையும் ஜெயிப்பு ஜெயிக்க வேண்டும் என்ற உணர்ச்சியையும் தன் இருப்பை நிரூபிப்பதற்கு ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும். தான் சொல்வது எல்லாம் சரியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தன்னுடைய நினைப்புகள் லெவல்ல கூட தான் சுப்ரீம். ஐயோ ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை அகந்த ஆட்டம், அதைத்தான் சொல்றாரு. அதே போலவே ஆத்ம விசாரத்தின் பயனாக அகந்தையின் அழிவினால் நமக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, மாறாக பெருத்த லாபமான ஆன்ம சுகத்தையே அடைகிறோம். என்ன எண்ணம் இல்லாம இருந்தா என்ன? இன்னும் முகம் தெளிவா இருக்கும். ஆன்ம பொருளாவே இருக்கிறதுனால இந்த உலகம் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போவோம். ஆன்ம ஞானிக்கு பண்ணாதது கிடைக்காதே இல்லை. ஏன்னா அவன் நித்திய திருப்தன், சதா திருப்தன். அவனுக்கு கிடைக்கணும் கிடைக்காத கடந்து திருப்தியா இருக்கான். ஏன்னா பொருள் இருக்கு, உழந்தாச்சு, அதுதான் பேரானந்தம். மாறாக பெருத்த லாபமான ஆத்மசுகத்தையே அடைகிறோம். விசாரத்தின் மூலமாக விபுத்வத்தை பெறுகிறோம். விபுத்வம்னா வியாபகத்துவம், ஆகாசம் போல. செல்ஃப் ஒண்ணுதான் இருக்கு, தான் ஒண்ணுதான் இருக்கு. தானான தன்மையுமே அல்லால் ஒன்றை தலையெடுக்க விட்டாது. தலைப்பட்டு ஆங்கே போனாலும் கற்பூர தீபம் போல் ஒளிப்பது இல்லாது புலம் வேறு என்றாம். ஞான ஆகாரத்தினோடு நேயமற்ற ஞாத்துருவும் நழுவாமல் நழுவிற்கும் நழுவி நிற்கும். ஆனாலும் இதன் பெருமை எவர்க்கு யார் சொல்லுவார்? அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும் தாய்மானவர். பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதையும் ஒரு ஒரு இதுல வந்து நம்ம பார்ப்போம். விசாரத்தின் மூலமாக விபுத்வத்தை பெறுகின்றோம், என்ன ஆன்ம லட்சணத்தை பெறுகின்றோம். அன்கன்சர்ன்ட், டோட்டல் இன்டிஃபரன்ஸ். யாருக்கு? தேக நாக கோபம் விசாரம் எல்லாம் முடிஞ்சு போயாச்சு. பொருள், பொருள் இருக்கு, பொருளை அடையறோம், அவ்வளவுதான் நம்ம சசங்கம். ஜீவபோத அழிவே அகண்ட சிவமயமான அருணாச்சல ஜோதி சுரூபமாகும். ஜீவபோத அழிவு, தனித்தன்மை அழிவு. ஆகவே சாதகன் எப்படியும் தன் அகங்கார அழித்துக் கொள்வதுதான் அனைத்தினும் சிறந்த சாதனமாகும் என்று விளக்குகிறார் ஸ்ரீ பகவானால். முதலில் வடமொழியில் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கார், பிறகு தமிழில் பகவானாலேயே மொழிபெயர்க்கப்பட்டது இந்த பாடல். அதனால்தான் அப்படியே சமஸ்கிருத வார்த்தையே தேகம் நாகம் கோகம் சோகம் எல்லாமே சமஸ்கிருத வார்த்தை. அதை வச்சு அப்படியே தமிழையும் பகவான் வந்து பண்ணிட்டார். இத்தோட முடிச்சுப்போம். நாளை மாலை 7 மணிக்கு உள்ளது 40 அனுபந்தத்தில் அடுத்த செய்தியோடு நம்ம சந்திப்போம். டிரான்சண்டின், அதுக்கப்புறம் ஜஸ்பி சத்சங்ஸ், ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்லது.